உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே இல்லை நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் எதை செய்தால் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள் பிரியமார்களே அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று பார்க்கின்றோம் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை குடும்பத்தை பிள்ளைகளை பெற்றோர்களை உறவுகளை ஒப்புக் எங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் இயேசுவே மாற்றி போடுவீராக எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ கானாவூரில் வந்து நின்ற அருணாதர் உங்கள் நடுவே வந்து நிற்கிறார் உங்கள் குடும்பத்தில் வந்து நிற்கிறார் உங்கள் உடைந்த திட்டத்தை சரிபடுத்த ஆண்டவர் சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் இனிமையானவர்களே பிரியமானவர்களே உங்களை இந்த வேளையில் ஆத்மா மீடியா வழியாக சந்திப்பதில் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகின்ற பிரியமானவர்களை நீங்கள் ஆண்டவரில் இணைந்து வாழுங்கள் ஆண்டவரில் மகிழ்ந்து களி கூறுங்கள் பிரியமானவர்களே இதோ இப்பொழுது நம்முடைய குடும்பங்களில் ஆண்டுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்காக ஆண்டவர் தரும் விடுதலை நமக்குள் வந்து சேருவதற்காக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் எனக்கு அன்பார்ந்தவர்களே திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு இறைவார்த்தைகள் திருப்பாடல் நூற்றி இருபத்தேழு ஒன்று இரண்டு இறைவார்த்தைகள் ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என்றால் கற்றருடைய உழைப்பு வீணை ஆண்டவர் நகரை காக்கவில்லை என்றால் காவலன் விழித்திருப்பதும் வீணென்று வேதம் சொல்லுகிறது ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கட்டு கட்ட வேண்டும் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் நம் எவ்வளவுதான் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப முயன்றாலும் அங்கே கடவுளுடைய ஆசி இல்லை என்றால் அது வெறுமனையாகும் ஒரு கணம் நான் கன்னியாகுமரி பகுதிக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன் அந்த கன்வென்ஷனுக்கு பிறகு ஒரு அருமையான சகோதரன் என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார் அந்த வீடு அவருடைய வீடு கட்டி ஒரு மாதங்கள் தான் ஆகிறது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பிரதர் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் ஒரு மத்தியான வேலை எங்களுக்காக உணவு அங்கே ரெடியாக இருந்தது அந்த உணவு உண்டு முடித்த பிறகு அந்த தகப்பனார் கேட்டார் இந்த வீடு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் நான் சொன்னேன் ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிறீங்க என்று சொன்னேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மகனும் கேட்டான் பிரதர் வீடு எப்படி இருக்கிறது என்று அப்பொழுது நான் சொன்னேன் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொன்னேன் அப்பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம் இந்த வீடு நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து கட்டின வீடு என்று சொன்னான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் என் தகப்பனாரும் சேர்ந்து கட்டின வீடு அதனால தான் இந்த வீடு அருமையாக இருக்குது அவர்கள் அப்பா ஒரு கொத்தனார் ஒரு மேஸ்திரி மகனும் கல் வேலைக்காரன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்பா ஒரு கல் எடுப்பார் மகன் ஒரு சல்லி எடுப்பான் அப்பா சிமெண்ட் எடுத்தால் அவன் சாந்தை எடுப்பான் இவ்வளோ அருமையாக அந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க ஏன்னா கண்பாதவர்களை மனிதர்களே தங்கள் வீடுகளை எப்படி கட்டும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நம்முடைய பரலோக பிதா நம்ம எப்படி கட்டுவார் எப்படி பாதுகாப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் பலவேளை அந்த அப்பா இல்லாமலே நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப நினைக்கின்றோம் அந்த பரலோக பிதாவை மறந்து நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் சரி பண்ணி விடலாம் என்று எண்ணு எண்ணுகிறோம் ஆனால் பிரியமார்களே அங்கே நாம் விழுந்து விடுவோம் ஆகவே நாம் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்வு வளம் பெறும் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள் பிரியமார்களே அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே நான் பலவேளை நமக்கு பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது கூர்மையான புத்தி இருக்கிறது தொலைநோக்கு பார்வையிற்கு எல்லாம் ஓகே ஆனால் பெரியமாள்களே கடவுள் இருக்கிறாரா கடவுளுடைய பிரசனை நம்ம நம்மோடு இருக்கிறதா கடவுளுடைய ஆசை நம்மோடு இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும் பெரியமாள இந்த வார்த்தை என்ன சொல்கிறது ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என்றால் ஆண்டவர் நகரத்தை பாதுகாக்கவில்லை என்றால் எனக்கு அன்பார்ந்தவர்களே இதோ நம்முடைய வீட்டை அவர் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தை அவர் கட்ட வேண்டும் நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்க வேண்டும் என்னை கேட்கிற அருமையான அப்பா அம்மா என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவாராக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாப்பாராக ஒருவேளை அர்ப்பண வாழ்வாக இருக்கலாம் துறவர வாழ்வியாக இருக்கலாம் பிரியமானதை கட்டுவதும் பாதுகாப்பதும் கடவுளை வேலையாக இருக்கிறது பிரிமாள்களே நம்முடைய இல்லற வாழ்க்கையாக இருக்கலாம் அதை கட்டுவதும் பாதுகாப்பதும் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது பிரியமாவை நாம் கடவுளோடு இணைந்து எல்லாம் செய்ய வேண்டும் கடவுளோடு இணைந்து நாம் செய்ய வேண்டும் யோவான் பதினைந்து பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் அங்கே பார்க்கின்றோம் நாம் திராட்சை அந்த செடியோடு இணைந்திருக்கிற கிளைகளாய் இருக்க வேண்டும் திராட்சை செடி யாரு இயேசுநாதர் கிளைகள் யாரு நாம் ஒவ்வொருவரும் அப்போ இயேசு கிருஷுங்கிற தாய் தண்டோடு இணைந்திருக்கிற கிளைகள் கனிதரும் தாய் தண்டானது மண்ணுக்கடியில் போய் உரமும் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து கிளைகளுக்கு சப்ளை பண்ணோம் அப்போ கிளைகள் பூக்கின்றது காய்க்கின்றது கனி அந்த தாய் தண்டோடு ஒட்டியிருக்காத கிளைகளெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே போடப்படும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் இயேசு நமக்கு இருக்க வேண்டும் இயேசு கிறிசோடு சேர்ந்து நாம் கனிதர்களாக மாற வேண்டும் இயேசு கிறிஸ்து என்கிற தாய் தண்டோடு சேர்ந்து இணைந்திருக்கிற கிளைகளாக கணிதருகர்களாக இருக்க வேண்டும் இயேசுனுடைய சீடர்களாக சீடத்திகளாக இருக்க வேண்டும் ஆல அலூய்யா ஒப்பு கொடுப்போம் ஆள் அலுய்யா ஆள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை பெற்றோர்களை உறவுகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் இயேசுவே நீர் மாற்றி போடுவீராக நீர் இந்த வேளையில் எங்களை ஆசீர்வதிப்பீராக பிரைசலான் பிரிமார்களே திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தேழாம் அதிகாரத்தில் ரெண்டு கீழே ரெண்டு ரெண்டாவது வார்த்தை கீழே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவுடைய அன்பர்கள் தாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் கூட அவர்கள் தேவைகள் அனைத்தையும் கடவுளம் இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் பாருங்கள் ஆண்டவருடைய ஆண்டவரை விசுவசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் ஓடிக்கொண்டிருந்தாலும் உழைத்து கொண்டிருந்தாலும் சும்மா இருந்தாலும் அவர்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் செய்கின்றார் தூங்கிட்டே தூங்கிட்டேருங்க அவர் சொல்லலை சோம்பதிகளாக இருக்க சொல்லலை பிரியமார்களே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் போது எவ்வேளைகளிலும் எல்லா சூழல்களிலும் அவர் உரை நாம் எந்த சூழலிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக நமக்கு அனைத்தும் தருவத தருகிறவராக இருக்கிறார் அதை மறந்துவிடக்கூடாது பிரியமார்களே தெய்வத்திற்கு பயப்பட வேண்டும் தெய்வத்திற்கு அஞ்சு நடக்க வேண்டும் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமொழிகள் ஒன்பது பத்து ரெண்டு வார்த்தைகள் சொல்லுகிறது கடவுளுக்கு பயப்படுகிற பயப்படுதலே ஞானத்தின் தொடக்கம் தெய்வத்துக்கு பயப்படுகிற பயப்படுதலே ஞானத்தின் தொடக்கம் ஆகவே நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் கடவுளுக்கு அஞ்சு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாளில் தேவ ஆசிர்வாதம் பொங்கி வழியும் என்பதிலே சந்தேகம் இல்லை எப்படி ஊற்று தண்ணீர் பொங்கி எழும்பி வருகிறதோ அது போல அடுப்பில் பால் வைத்தால் அது பொங்கி எப்படி வழிகிறதோ அது போல தெய்வத்துக்கு நாம் அஞ்சும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் பால் போல தேன் போல ஆசீர்வாதத்தை தண்ணீரை போல ஆசீர்வாதத்தை ஆவியானவர் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை அல் அலுய்யா அலு எனக்கு அன்பார்ந்தவர்களே விபிலியத்திலிருந்து வேத புஸ்தகத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சில குடும்பங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பைபிளை வாசிக்கும் பொழுது ஏற்கனவே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் ஆனால் அந்த பகுதியை நாம் இப்பொழுது தியானம் செய்ய போகின்றோம் ஒன்றாவது யோகா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் காண ஊர் திருமணம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் ஆனால் அங்கே நடந்த காரியம் என்ன ஒரு கணவனும் மனைவியும் போட்ட கணக்கு தவறி போயிட்டு குடும்ப தலைவனும் தலைவியும் போட்ட திட்டம் உடைந்து போயிட்டு உடைந்த குடும்பத்தில் அருள்நாதர் இயேசு வந்து நிற்கின்றார் இயேசுடைய அன்னை அங்கு விருந்தினராய் வந்திருக்கின்றார் இயேசுக்கு சீடர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒரு தேவ சமூகம் அங்கு இருக்கின்றது இயேசு அங்கு தலையாக இருக்கின்றார் அங்கே திராட்சரசம் தீர்ந்து விட்டது அன்னை மரியா அதை அன்னை நம்முடைய அன்னை மரியாள் நமக்காக என்னும் பரிந்துரை செய்கிற தாயா இருக்கின்றாள் அதனால் அவளை மதிப்போம் வணங்குவோம் அவளை மதிப்புக்குரிய இடத்தில் வைத்து நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தாயா இன்றும் என்றும் இருக்கின்றாள் பிரியம் அந்த அன்னை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்ல இயேசுநாதர் அங்கு அற்புதம் செய்ய முன் வருகின்றார் அங்கே ஆறு கற்சி கற்சாடிகள் இருக்கிறது அதை தண்ணீரால் நிரப்பப்படச் சொன்னார் அதற்கு பிறகு அதை ஆசீர்வதித்தார் அவர்கள் வாய் மட்டும் நிரப்பினார்கள் அந்த தண்ணீர் ஆசீர்வாதமாய் மாறிற்று அது நல்ல இனிப்பான ருசியான சுவையான திராட்சரசமாய் மாறிற்று அதை உண்டவர்கள் புசித்தவர்கள் அதை பருகின அனைவரும் மகிழ்ச்சியால் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த ரசம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குற அளவுக்கு அது ஒரு அற்புத ரச ரசமாய் மாறிற்று அந்த குடும்பத்தில் பேரின்பம் உண்டாயிற்று ஆனந்தம் உண்டாயிற்று அகமகிழ்ச்சி உண்டாயிற்று நடனம் உண்டாயிற்று பிரியமகளை அங்கு பெரும் மகிழ்ச்சி பெரிய கொண்டாட்டம் உண்டாயிற்று காரணம் என்ன அங்கு இயேசு வந்து நின்றார் பிரியமகளை கணவனும் பணவியும் போட்ட கணக்கு தவறிவிடவே பிரியமகளை அந்த கணக்கை இயேசு வந்து சரிப்படுத்தினார் அவருடைய அவமானத்தின் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கண்ணீரின் துக்கத்தை அவர் மாற்றினார் திட்டம் உடைந்த குடும்பத்தில் வந்து திட்டத்தை சரிபடுத்தினார் என்னை கேட்கின்ற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் பல திட்டங்களை மாம்சத்தால் போட்டிருப்பீர்கள் மனித புத்தியால் போட்டிருப்பீர்கள் ஆனால் சில திட்டங்கள் வாய் வாய்த்தது சில திட்டங்கள் உடைந்து போயிற்று உங்களுடைய பிசினஸ் உடைந்து போயிருக்கிறது உங்களுடைய தொழில்கள் உடைந்து போயிருக்கிறது பிரியமாக இதோ உங்களுடைய குடும்பத்தில் பல போராட்டங்கள் திட்டம் உடைந்து போயிருக்கிறது உங்கள் சிந்தனை உடைந்து போயிற்று உடலெல்லாம் மனமெல்லாம் இதோ சோர்ந்து போய் மன சோர்வோடு இதோ உள்ளத்து சோர்வு உடல் சோர்வு மனச்சோர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படாதிருங்கள் இதோ கானாவூரில் வந்து நின்று அருள்நாதர் ஏசு இப்போது உங்கள் நடுவே வந்து நிற்கிறார் உங்கள் குடும்பத்தில் வந்து நிற்கிறார் உங்கள் உடைந்த திட்டத்தை சரிபடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்றார் அதனால் கவலைப்படாதிருங்கள் எரோமியாவின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றால் வசனம் இப்படி சொல்லுகிறது எரோமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று இதோ நாம் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் ஆண்டு சொல்லுகிறார் அது வளமான பிற்காலத்தை தருகின்ற அருமையான திட்டம் பிரிமார்களே இதோ நம்மை குறித்து மிகப்பெரிய அழகான அருமையான வளமான எதிர்காலத்தை பற்றியுள்ள வளமான திட்டத்தை வைத்திருப்பவர் ஒருவர்தான் இந்த உலகத்தில் பல திட்டமிடல் இருக்கலாம் இவ்வளவு உலகத்தில் பல நபர்கள் பல திட்டங்களை சொல்லியிருக்கலாம் நாமும் பல திட்டங்களோடு இருக்கலாம் ஆனால் இதோ மேலான திட்டம் வளமான திட்டம் வளர்ச்சியான திட்டம் உயர்வான திட்டம் உங்களை பற்றி ஆண்டர் வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட திட்டத்தோடு வந்திருக்கின்றார் பெரியமார்களே அந்த திட்டம் நிறைவேறும் ஆகவே உங்கள் வேதனைகள் உங்கள் துயரங்கள் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் குடும்பத்தில் என்னென்ன போராட்டங்கள் பொருளாதாரத்தில் போராட்டம் கடன் தொல்ல பிரிமாக வேலை இல்லை வீடுகளிலிருந்து இழந்துங்க பலவிதமான எல்லாம் ஆண்டவர் அந்த போராட்டங்களை எல்லாம் மாற்ற இயேசு ஏசுகிறு வந்து நிற்கின்றார் கானாவூர் திருமண விருந்திலே வந்து உடைந்த திட்டத்தை சரிபடுத்தின அருள்நாதர் ஏசு கிருசு வந்து நிற்கிறார் உங்கள் திட்டங்களை சரிபடுத்த வந்திருக்கின்றார் உங்கள் கண்ணீரை மாற்ற வந்திருக்கிறார் உங்கள் வேதனையை மாற்ற வந்திருக்கிறார் உங்கள் வியாகுலங்களை மாற்ற வந்திருக்கிறார் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கின்றார் இதோ ஒரு அற்புத சாட்சியத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த கோவிட் வந்த காலகட்டத்திலிருந்து இந்த ரெண்டு ஆண்டுகளாக வெளியே கன்வென்ஷன் கூட்டங்கள் இல்லை ஜப கூடுகை இல்லை தியானங்கள் இல்லை உலகத்தில் எல்லா தியான இல்லங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது அநேக ஊழியர்கள் ஊழித்து விட்டே போய்விட்டார்கள் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க பிரியமா நிறைய பேர் பல வேலைகளை தேடி போயிட்டாங்க ஆனாலும் நாங்கள் எங்களைப் போல சில நபர்கள் ஆண்டவரோடு நிற்க சில கிருபை தந்தபடினாலே இந்த ரெண்டு ஆண்டுகளாக சூம் மீட்டிங் அதுபோல் கூகுள் மீட்டிங் போன்ற இணைப்புகள் தொடர்பு கொண்டு மக்களுக்காக நற்செய்தி பறைசாற்றி வருகின்றோம் பிரியமாவில் மிக நெருக்கடியான ஒரு வேலை ஊழியர்களுக்கு அதுபோல் உங்களுக்கும் நிறைய நெருக்கடியான காலகட்டங்கள் தான் இது பொருளாதாரத்திலும் அதுபோல் பல மன உளைச்சல்கள் நோயின் தொலைகள் இப்படியெல்லாம் நம்மளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது நமக்கு யார் ஆறுதல் யார் அடைக்கலும் இயேசு வருவர் தானே நாங்கள் இப்படியாக இந்த ஊழியத்தை நானும் பிரதர் சாஜி போன்றவர்கள் இன்னும் பல நபர்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் அறைகளிலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம் வீடுகளிலிருந்து அப்படியாக இந்த கூகுள் மீட்டிங் வழியாக எல்லா நாளும் மாலை தியானம் நடத்தி கொண்டு வருகிறேன் நேற்றைய தினம் இதோ குடும்ப ஆசிர்வாத கூட்டம் கூகுள் மீட்டிங் வழியாக நாளாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் மேட்டுப்பாளையத்திலிருந்து லூமினாங்கர் ஒரு சகோதரி என்னை அழைத்தார் அவர்கள் சொன்னார்கள் பிரதர் என் குடும்பத்தில் ஆண்டு ஒரு புதுமை செய்திருக்கிறார் என் குடும்பத்தில் கணவனுக்கு வாழ்வு தந்திருக்கிறார் நாலு நாட்களுக்கும் நாள் உங்களிடத்தில் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் நானும் என் சகோதரி மார்கரேட்டும் நீங்கள் ஜபித்தீர்கள் ஆறுதல் சொன்னீர்கள் நேற்றைய தினம் நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம் என்ன ப்ராப்ளம் என்னுடைய கணவனுடைய கிட்னி ப்ராப்ளம் ஆகி டயலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் மூன்று நாள் ஜபத்திற்கு பிறகு நேற்றைய தினம் நாங்கள் போன பொழுது மருத்துவர்கள் பரிசோதித்தார்கள் கிரியாட்டிஸ் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இனி ரத்தம் மாற்ற வேண்டுமில்ல ரத்தம் மாற்ற வேண்டியதில்லை கிட்னி சரியாக இருக்கிறது சந்தோஷமாக போங்கன்னு சொல்லி டாக்டர்கள் சொன்னாங்க பிரியம் ஒரு மனுஷனுக்கு டயலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா பிறகு குறிப்பிட்ட நாளில் கிட்னி மாற்ற வேண்டி வரும் அதுவும் பெயிலராச்சுன்னா பெரும் மரணம் தான் ஆனால் அந்த ஏழை குடும்பத்தை ஆண்டவர் இறங்கி வந்து காப்பாற்றினார் பிரிமான அந்த ஏழை குடும்பத்தை ஆண்டவர் இறங்கி வந்து பாதுகாத்தார் அந்த ஏழை குடும்பத்தை ஆண்டவர் இறங்கி வந்து கட்டி காத்த காத்து காத் காத்தார் என கண்பார்ந்தவர்களே ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என்றால் கற்றருடைய உழைப்பு வீணே ஆண்டவர் நகரத்தை காக்கவில்லை என்றால் காவலன் கண் விழித்திருப்பது வீணே என கண்பார்ந்தவர்களே உங்கள் வீடுகளை ஆண்டவர் கட்டுகின்றார் உங்கள் வீடுகளை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறவங்களை அவர் ஆசதிப்பாராக ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறவங்களை நம்புகிறவன் செழிப்பான் என்று எனக்கன் பார்ந்தவளை நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை விசுவாசியுங்கள் ஏதாவது பாவங்களிலே சிக்கியிருந்தால் அதிலிருந்து விடுதலை பெறுங்க இயேசுவை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆன்மாவோடு ஆராதிங்க இயேசுவை நம்ம வீட்டு தலைவராக மாற்றுவோம் இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் நாம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் எல்லாரும் கரங்களை கும்பிட்டு கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் பயபக்தியோடு நாம் ஆண்டவரை வரவேற்போம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருடைய வீடுகளை கட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருடைய வீடுகளை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவை எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா வேதனைகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா கண்ணீரும் துயரங்களும் மாறிப்போவதாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஊரிலே வந்து உடைந்த திட்டத்தை நாங்கள் போட்ட திட்டங்கள் உடைந்து போயிற்று ஆண்டவர் நாங்கள் பல விதத்தில் விரக்தி அடைந்து போயிருக்கிறோம் ஏமாற்றம் அடைந்து இருக்கிறோம் ஏமாற்றம் அடைந்த குடும்பங்களிலே வாறுமாண்டவர் உறவுகள் பிரிந்த குடும்பங்களிலே வாறுமாண்டவர் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொடுமாண்டவர் நோய் நிறைந்த குடும்பங்களை தொடுமாண்டவர் இயேசுவே எல்லா தீமைகளையும் எல்லா வேதனைகளையும் எங்களை விட்டு மாற்றி போடும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் ஆமேன் பிரியமாவை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்ரகாம் ஈசாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக